வணக்கம் நேர்களே, நம்மளுடைய ரைட் புலாம் ரைட் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குறிஞ்சி நிலப்பூ வகையில் ரெண்டாவது வகையை பார்க்குறோம். நேற்று பார்த்துறது பாதிரி பூ பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடவனம். என்னடா பேர் புதுசாக இருக்கான்னு பார்க்காதீங்க. வடவனம் அப்படின்னா செந்துளசி அப்படின்னு அர்த்தம். பொதுவாக துளசியிலேயே வந்து கருந்துளசி செந்துளசின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். கருந்துளசிங்கிற வந்து எப்பேற்பட்ட சளியையும் குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் பெருமாளுக்கு வந்து அதை அதிகப்படியாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் கூட குறைவில்லாததான் இந்த செந்துளசி. இந்த செந்துளசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செம்மையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செம்மையானது அப்படின்னு மட்டும் இல்லாமல் செம்மையானதுன்னா உண்மையானது அப்படின்னு ஒரு மீனிங்கில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா செம்மையான கலரில் இருக்கும் அப்படிங்கிறனால கூட இதை வந்து செந்துளசி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பயன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு, தலையில் உள்ள முடி வந்து நல்லா ஷைனாக இருக்கணும் அப்படின்னா இதை வேப்பிலையோடு சேர்த்து இதை அரைச்சி தலையில் தேய்ச்சிங்கன்னா அப்படி ஒரு குளிர்ச்சி, கத்தாழைக்கு அடுத்தால அப்படி ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது தான் இந்த செந்துளசி. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இது எப்படி வளர்க்கணும் அப்படின்னா இதனுடைய விதைகள் எடுத்து நீங்கள் போட்டாலே இந்த செடி வந்து தானாக வந்து வளர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த விதை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைகள் அப்படின்னு சொல்கிறது இதிலேருந்து தான் கிடைக்கக்கூடியது. இதை நீங்கள் தண்ணியில் தண்ணியில் போட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்ம குடித்தோன்னா நமக்கு அப்படி ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது, நீர்க்கடுப்பு நோய்களை விரட்டக்கூடியது இந்த சப்ஜா விதைகள்னு சொல்கிறாங்க. இதை மோஸ்ட்லி வந்து நிறைய ஜூஸஸ் தயாரிக்கும் போது ஜிகர்தண்டா அந்த மாதிரி இதில் வந்து இந்த சப்ஜா விதைகளை வந்து போடுறாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷல் தான் இந்த செந்துளசி. இது பொதுவாக எல்லா வீடுகளிலுமே இருக்கக்கூடியது. இது வந்து திருநீட்டு பச்சை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய சாம்பல்லேருந்து திருநீர் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் இதை திருநீட்டு பச்சை இலை அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு குறிஞ்சி நில பூ வகை. எல்லார் வீடுகள்லேயும் இதை வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து இயற்கையாகவே அவ்வளோ மனமிக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பூ கட்டும்போது இதையும் வந்து இந்த இலைகளையும் வச்சு வந்து பச்சை இலையையும் சேர்த்து வச்சு கட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். இது ஒரு குறிஞ்சி நில பூ வகை அப்படிங்கிறதுனால இந்த தொகுப்பை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா ரைட் புலாம் ரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க. இதே மாதிரி இந்த மாதிரி செடிகளை உங்கள் வீட்டில் வளருங்க. கருந்துளசி வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் இந்த செந்துளசியும் ஜஸ்ட்டு விதைகள் வாங்கி போட்டிங்கனாலே தானாகவே இந்த செடி வந்து அவ்வளோ சூப்பராக வளர்ந்துடும். பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக